நடிகர் சாந்தனு பாக்யராஜோட அடுத்த படம் தான் முருங்கக்காய் சிப்ஸ். இதுல வந்து சாந்தனு, அதுல்யா, கே பாக்யராஜ் அவர்கள், யோகி பாபு அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே அப்படியே களத்துல இறங்குறாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீஜர் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, டாக்லெஸ் அட ஒர்க் மோரு அப்படின்னு வந்து ஷாம் விசால், சிவாங்கி அவங்க வாய்ஸ்ல வந்து செம்மையா இந்த பாட்டு வந்து வெளிவந்திருக்கு. இந்த பாட்டு நேத்து சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, சாந்தனு அவர்கள் வந்து இந்த டான்ஸ்ல வந்து பட்டையை கிளப்பி இருக்காரு. வழக்கமா சாந்தனுனாலே இப்போ வர வர டான்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்ற பட்சத்துல இந்த பாட்டுல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டை யார் கோரியோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, ராபர்ட் மாஸ்டர் தான் கோரியோ பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து கே கார்த்திக் அவர்கள் பண்ணிருக்காங்க, மியூசிக் தரன் குமார் அவர்கள் பண்ணிருக்காங்க. வெளியான இந்த டாக்லெஸ் அட ஒர்க் மோரு இந்த சாங் வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இணையதளத்துல செம்மையா வைரலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபுட்பால் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ சார் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெண்டு கோகோ கோலா பாட்டிலும் அப்புறம் ரெண்டு வாட்டர் கேனும் வச்சிருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டென்ஷன் ஆகி அந்த கோகோ கோலா பாட்டில எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தண்ணி எடுத்து குடிச்சிருக்காரு. இது சமூக வலைதளத்துல ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லங்க, அந்த கொக்கோ கோலா பாட்டில அவர் குடிக்காம அந்த கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.